Hi viewers, welcome to our channel. காலானி எந்த ஏஜ்லையும் ஏற்படலாம். இந்த காலானி ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணங்கள்னு இப்போ பார்க்கலாம். அதிகமான உடல் அழுத்தம் காரணமாக இந்த காலானி ஏற்படலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறனாலையும் காலானி வரும். நம்ம காலுக்கு செட் ஆகாத செப்பல் யூஸ் பண்ணுறப்ப, ரொம்ப டைட்டான செப்பலும் ரொம்ப லூஸான செப்பல் யூஸ் பண்ணுறனாலையும் காலானி வரும். சப்போஸ் காலானி இருக்கிறவங்களோட செப்பலை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பாதத்துலேயும் பட்டு காலானி ஏற்படும். அதிகப்படியான உடல் உஷ்ணம் வெறுங்காலால் நடக்கிறது. அப்படி நடக்கிறப்ப நம்ம பாதத்தில் கிருமி தொற்று ஏற்படுது. இந்த இன்ஃபெக்ஷன்னாலையும் நமக்கு காலானி ஏற்படும். இப்போ ஹை ஹீல்ஸ் போடுறப்ப நம்ம காலில் அழுத்தம் ஏற்படுது. இதுவுமே காலானி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு. காலானி ஏற்பட்ட இடத்துல தோல் ரொம்ப கடினமாக இருக்கும். காலானினால் வலி ஏற்படும். அது பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும். காலானி பாதிக்கப்பட்ட இடத்துல நிறமாற்றங்கள் ஏற்படும். இது நம்ம ஸ்டார்டிங்லே பார்க்காம விட்டோன்னா பாதம் ஃபுல்லாகவுமே இது பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுக்கு நம்ம பாதங்களை ரெகுலராக பராமரிக்கணும். காலை நல்லா மிதமான தண்ணீரில் 20 to 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு படிகம் இல்லாட்டி அது மாதிரி இருக்க கல்லில் தேய்ச்சி சுத்தப்படுத்திக்கலாம். இப்போ இந்த காலானி மறைகிறதுக்கும் காலானி புத்து ஏற்பட்ட இடத்துல உள்ள பல்லம் மேவி சதப்பிடிக்கிறதுக்கும் ஒரு மூலிகை வைத்தியத்தை பார்க்க போகிறோம். மருதாணி இலையை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு மஞ்சள் வசம்பு கற்பூரம் இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த நாளையும் சேர்த்து நல்லா அரைச்சி காலானி உள்ள இடத்துல ஒரு 5 to 7 நாள் தொடர்ந்து கட்டி வந்தால் காலானினால் ஏற்பட்ட வலி அன்னைக்கே குணமாகும். இந்த கால் புத்து ஆணி அதுவே உருகி விழுந்துடும். அம்மான் பச்சரிசி இலை இதை நார்மலாக காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கையளவு எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு வந்தாலே 1/2 லிட்டர் பால் குடித்ததுக்கு ஈடான பலம் கிடைக்கும். மலச்சிக்கலும் ஏற்படாது. இந்த அம்மான் பச்சரிசியோட தண்டை உடைச்சி அதுலேருந்து வர பாலை கால் ஆணி புத்து இருக்கிற இடத்துல தடவி வாங்க. அன்னைக்கே வலி குத்தெல்லாம் சரியாயிரும். இதுவே நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணிட்டு வந்தால் அந்த காலானி புத்து அதுவே உருகி விழுந்துடும். உருகி விழுந்த இடத்துல பள்ளம் ஏற்படும். அந்த பள்ளம் மேவி வர்றதுக்கு கண்டங்கத்திரி வற்றல் காஞ்சது இல்லைன்னா கண்டங்கத்திரியோட இலை உலர்ந்தது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா வாங்கி நல்லா புகை முட்டிக்கோங்க. அதில் காலானினால் ஏற்பட்ட பள்ளத்தை இந்த புகையில் காட்டிட்டு வாங்க. இது மாதிரி 3 நாள் தொடர்ந்து இந்த பள்ளத்தில் புகையை காட்டிகிட்டே வந்தீங்கன்னா பள்ளம் மேவி சதை பிடிச்சு வரும். புத்தும் பூர்ண குணமாகும். இதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்.